மக்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய சகா டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. சில கேள்விகள் என்ன கேட்டிருந்தீங்க, அது சித்த மருத்துவத்தின் மூலமாக அதில் பதிலளிக்க பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் இதய நோய்களுக்கான வாழ்வியல் முறைகள் என்னென்ன மாதிரி வாழ்க்கை முறை அமைச்சிட்டாச்சுன்னா இதய நோய் வராமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு பதிலாக நம்ம சொல்லிடலாம். இப்போ உணவுகள்னு எடுத்துட்டோம்னா, நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளே இதயத்தை பலப்படுத்தக்கூடிய அநேக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, முழுமையாக தீட்டப்படாத அரிசி, நம்ம பெரிய தானியங்கள்லேருந்து காய்கள்லேருந்து கீரைகள்லேருந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். தானியங்களில் பார்த்திங்கன்னா, தீட்டப்படாத அரிசி, அதாவது அன்பாலிஷ்ட் ரைஸ், ஹேண்ட் பவுண்டட் அன்பாலிஷ்ட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, கைக்குத்தல் புழுங்கல் அரிசி. இந்த கைக்குத்தல் புழுங்கல் அரிசியில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே இதய தசைகளை பலப்படுத்தக்கூடியதாக அமையுது. இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயை பலப்படுத்தி இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை கரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க, இதய நாடி, அந்த இதயத்துக்கு போகக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் உதவியாக இருக்குது. அப்போ நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு, அதில் ரொம்ப முக்கியமானது அரிசி. அரிசியில் வந்து தீட்டப்படாத புழுங்கல் அரிசி, இதை நம்ம பயன்படுத்தலாம். நிறைய இப்போ நாட்டு வகைகள் அரிசிகள் நிறைய இருக்குது, காட்டி ஆணம்னு சொல்லக்கூடியது, கருங்குருவின்னு இருக்குது, சாதாரணமாக சிகப்பரிசி, கருப்பரிசி, இந்த மாதிரியான அரிசிகள் நிறைய இருக்குது. இதை நாம் தேர்ந்தெடுத்து உணவுக்காக பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சிறு தானியங்கள். அரிசி மாதிரியே தானியங்கள் நிறைய இருக்குது, கம்பு, வரகு, சோளம், திணை, சாமை, குதிரைவாளி, இந்த மாதிரியான தானியங்களை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். இந்த தானியங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அரிசி ஒரு மூணு பங்குனா ஒரு பங்கு அளவுக்கு தானியம் தினசரி உணவில் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா தீட்டப்படாததாக இருக்கணும். அப்போது அது தீட்டப்படும் போது என்னாகுன்னா, அதில் தோலில் சில சத்துக்கள்லாம் இழப்பு ஏற்படும். வெறும் மாவுச்சத்து மாத்திரம் கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி வெறும் மாவுச்சத்து மாத்திரம் ஒரு தானியத்துலேருந்து நம்ம கிடைக்கிற மாதிரி அதை சுத்தப்படுத்தி நம்ம பயன்படுத்தும் போது இதயத்திற்கான வேலை பழு கூடுதலாகும். அந்த வேலை பழு கூடுதலாக்காமல் இருக்கிறதுக்கு நாம் அந்த முழு தானியத்தை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, பருப்பு வகைகள். பருப்பு வகைகளில் கருப்பு உளுந்து, தோல் நீக்கின உளுந்து பயன்படுத்தாமல் தோலோடு உளுந்து பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி பாசி பயிர் தோலோடு பயன்படுத்துறது, வேக வச்ச வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கருப்பு மூக்கு கடலைன்னு சொல்லக்கூடிய கருப்பு சென்னை, வெள்ளை கலரில் உள்ளது உடம்புக்கு ஆகாது, கருப்பு மூக்கு கடலை நல்லா ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றது. இதுக்கு அடுத்தபடியாக காய்கறிகள். நம்ம ஊரில் விளையக்கூடிய காய்கறிகள் அத்தனையுமே இதயத்தை பலப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. இப்போ இதயத்தை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் பொருள் செலவாகக்கூடிய பொருட்கள் தான் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவைக்காய், முருங்கைக்காய், சுண்டைக்காய், இந்த மாதிரியான நம்ம ஊரில் விளையக்கூடிய பச்சை காய்களில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தாவர வேதிப்பொருட்கள், இவை அத்தனையுமே இதய தசைகளை பலப்படுத்தி இதயத்திற்கான இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி நீண்ட நாளைக்கு இதயத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த காய்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி கீரைகளும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு கீரைகள் நீங்கள் சாப்பிடணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கீரைனால், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான கீரைகள், இதுக்குன்னு நம்ம நிறைய பொருட்செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, சிறுகீரை, இந்த மாதிரியான கீரைகள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க குப்பை மணி கீரை, பார்த்துருப்பீங்க அகாலிஃபா இண்டிகான்னு சொல்லுவாங்க பொட்டானிக்கல் நேம், குப்பையிலேயே சாதாரணமாக விளையக்கூடிய அந்த கீரை, அதை எடுத்து பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா, இதுவே இதயத்திற்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக அமையுது. அதனால் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கீரைகள், காய்கள் நிறைய எடுத்துக்கணும். இப்போ மருந்து சார்ந்த உணவுகள், அதாவது மருந்து உணவுன்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதில் சில விஷயங்கள் பார்த்தா நான் சொல்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காய் அப்படிங்கிறது வந்து நெல்லிக்காய். தினமும் ஒரு ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா, ரத்த ஓட்டம் சீராகும், இதய தசைகள் மென் தசைகள் பலப்படும், இதயத்தினுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மை பாதுகாக்கப்படும் நீண்ட நாளைக்கு, இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உள் வரிகள் எல்லாமே மிக பலப்படுறதுக்கு இந்த நெல்லிக்காய் உதவியாக இருக்குது. இப்போ அந்த தசைகள் மட்டும் இல்லாமல் இரத்த குழாய்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மை, அந்த எலாஸ்டிக் நேச்சர்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப முக்கியம்.
அப்போ இந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை இரத்த குழாய்களுக்கு பாதுகாப்பாக இருந்தால் தான் இதயம் பாதுகாப்பாக இருக்கும். அந்த தன்மையை மீட்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல், சில சமயத்தில் சில வியாதிகள், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், அதிகமான கவலை இருக்கும், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும், இதனாலெல்லாம் இரத்த குழாய்கள் அதனுடைய உள் வரிகள்லாம் தடிமனாகி ஒரு மாதிரி சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறைஞ்சி போகும். அந்த நிலையிலிருந்து மீட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மிளகு, சுக்கு, கடுக்காய் இதெல்லாம் ரொம்ப பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானது வந்து வெண்தாமரை இதழ். இது சில சமயம் ஃப்ரெஷ்ஷாக சில ஊர்களில் கிடைக்கும், கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் இந்த வெண்தாமரை இலை கொஞ்சம் வாங்கி மொத்தமாக சேகரம் பண்ணி வச்சுக்கிட்டு இதை பொடி செய்துட்டு இதுக்கு நாலில் ஒரு பங்கு அளவிற்கு சுக்கு பொடி கலந்து காலையில் ஒரு ஒரு தேக்கரண்டி நீங்கள் யாராவது எல்லாருமே சாப்பிட்டு வந்தீங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த இதய தன்மைகள், இதய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இதில் கூடுதல் நன்மை இன்னொன்று இருக்குது, அது என்ன தெரியுமா? வெண்தாமரை அப்படிங்கிறது என்ன அறிகுறியாக நம்ம பார்க்குறோம், கலைமகளினுடைய அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனமாக பார்க்குறோம். அப்போ அந்த வெண்தாமரை இதழ் நம்ம பயன்படுத்தும் போது மூளையினுடைய ஆற்றல் மேம்படுறதுக்கு மிக உதவியாக இருக்கும். மூளை தெளிவாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருப்பவர்களுக்கு இதய பிரச்சனை வராது. அதனால் வெண்தாமரை மூளையையும் பாதுகாக்கும், இதயத்தையும் பாதுகாக்கக்கூடிய பொருட்களாக இருக்கிறது. இந்த மாதிரியான சாதாரண பொருட்களை நாம் பயன்படுத்தியே இதயத்தை பலப்படுத்தி கொள்ளலாம். இது உணவு பகுதி நம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ வாழ்க்கை முறை வருவோம். வாழ்வியல் அப்படின்னு போகும்போது அதிகாலை துயிலிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம என்னென்ன வேலைகளை என்னென்ன நேரத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாணவர்கள் எல்லாருமே கட்டாயமாக காலையில் 5 மணிக்கு தூங்கி எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். எப்போதுமே இரவில் எவ்வளோ நேரம் தள்ளிப்படுத்தாலும் சரி காலையில் தூங்கி எந்திரிக்கக்கூடிய நேரம் 5 மணியாக இருக்குது. என்ன காரணம்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு அதனுடைய உடற்பயிற்சி செய்கிறவங்க, யோக பயிற்சி செய்கிறவங்க, அல்லது நல்ல மன அமைதியோடு உட்கார்ந்து புத்தகங்கள் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இதய நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது பல ஆய்வுகள் நமக்கு தெரியுது. அதனால் அதிகாலை துயில் எழுதல், தூங்கி எந்திரிக்கும் போது பல் துளக்கிறதுக்கு இயற்கையான மூலிகை பொடிகளை பயன்படுத்துதல், குளிக்கிறதுக்கும் சரி தலைக்கும் சரி மூலிகைகளாலான அந்த பொடிகளை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சோப்பு, ஷாம்பு இதிலெல்லாம் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் டிரான்ஸ்டெர்மல் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க, தோல் வழியாகவே உடம்புக்குள்ளே போய் சில விதமான வேதி மாற்றங்களை உடல் ஏற்படுத்தி நாளடைவில் இதய நோய்கள் வருவதற்கு காரணமாக அமையுது. இதை முழுமையாக தவிர்த்துட்டு வேதிப்பொருட்களிலிருந்து விடுபடுத்தி இயற்கையான மூலிகைகள் குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு ஒன்றுமே பெருசாக நீங்கள் செய்ய வேண்டாம். எலுமிச்சை தோலை பொடி பண்ணி அது கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து குளிச்சுட்டு வந்தீங்கனாலே தோல் தூய்மை ஆகிடும். தலைக்கு சீகைக்காய் போட்டுக்கோங்க. பல்லுக்கு திரிபலா சூரணம்னு சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வச்சு பல் துலக்குங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலை உணவு 7:30 to 8:00 சத்துள்ள உணவுகளை நம்மளா சாப்பிடணும். நெய் நிறைய சேர்த்துக்கோங்க, தேங்காய் நிறைய உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மதிய உணவில் கீரை காய்கறிகள் நிறைய இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதில் 12 to 2 உங்களுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உணவை அமைத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமானது இரவு உணவு. இரவு உணவு வந்து இருட்டுவதற்கு முன்பாகவே நம்ம முடிச்சிடணும். இருட்டுற பிறகு நாம் வந்து சாப்பிடக்கூடிய ஹெவியான உணவுகள் எல்லாமே இதயத்திற்கு அதிகமான அழுத்தத்தை கொடுக்கும். ரொம்ப ராத்திரி நேரத்தில் அதிகமான கொழுப்பு சத்து உள்ள எண்ணெயில் பொறிச்ச உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இதயம் பலவீனமாகும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதனால் நம்ம இரவு உணவை இருட்டுவதற்கு முன்பாக லேசான உணவுகளாக முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவைன்னா பழம் சாப்பிட்டுக்கலாம், தேன் சாப்பிட்டுக்கலாம். இரவு வேகமாக தூங்குறது, வேகமாகனா 9:30 to 10 தூங்குறது. காலையில் எவ்வளோ சீக்கிரம்னாலும் நீங்கள் எழுந்திரிச்சிக்கலாம், 3:30 to 4 கூட நீங்கள் எழுந்து படிக்கலாம். ஆனால் இரவு உணவு உறக்கம் அப்படிங்கிறது சீக்கிரமாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ராத்திரி தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours முன்னாடி உங்களுடைய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்போ ரொம்ப முக்கியமான 3 electronic இன்ஸ்ட்ருமெண்ட் இன்றைய காலகட்டத்தில் லேப்டாப், கம்ப்யூட்டர் சார்ந்த, கணினி சார்ந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ் அதிலிருந்து தவிர்க்கணும், மொபைல் ஃபோன், டிவி, இந்த 3 நீங்கள் விடுபடணும். இப்போ 10 நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா 8:30 எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக புத்தகங்கள் படிக்கிறது அல்லது குடும்ப உறுப்பினர்களோடு உட்காந்து பேசுகிறது,
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மியூசிக் கேட்குறது, இது மாதிரி அமைச்சுக்கோங்க. இப்போ மனம் அமைதியாகி உங்களுக்கு உறக்கத்திற்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கும். அப்போ இரவு உறக்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதயம் பலமாக இருக்கிறதுக்கு. இதுக்கு பின்னாடி வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல், அதுக்கப்புறம் பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது, இது எல்லாமே இதயத்தை பலப்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறையாக இருக்குது. இந்த அடிப்படை தகவல்களை வச்சு நீங்கள் உங்களுடைய இதயத்தை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய இதயத்தை பலப்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.